ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இசை குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி ராஷ்டிர பாஷாவில் இருக்கக்கூடிய போயமில் தேர்டு போயமான சுக்கு துக், சுமித்ரானந்தன் பந்த் அவர்களால் எழுதப்பட்ட சுக் துக் அப்படின்ற இந்த போயமினுடைய அபியாஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிய விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து சுக் அப்படின்னா சுகம், துக் அப்படின்னா துக்கம். ஸோ சுகம் துக்கம், நம்ம வாழ்க்கையில் வந்து சுகம் மற்றும் துக்கம், இன்பம் துன்பம் இரண்டையும் வந்து எப்படி சமமாக நோக்கணும் அப்படின்ற வந்து கவிஞர் வந்து இந்த கவிதையில் வெளிப்படுத்தியிருக்கார். நிம்ன பத்யான்ஷ்கா பாவ் ஸ்பஷ்ட கிஜியே. ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த பேராவினுடைய அந்த விளக்கத்தை தெளிவாக கொடுங்க. ஜகு பீடித்து ஹே அதி துக்கு சே, ஜகு பீடித்து ரே அதி சுக்கு சே, மானவ் ஜகுமே பண்ட் ஜாவே, துக்கு சுக்கு சே ஔ சுக்கு துக்கு சே. இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். கவி அவர் கவிதா, இஸ் கவிதாக்கே கவி சுமித்ரானந்தன் பந்த் ஹே. இந்த கவிதையினுடைய கவிஞர் சுமித்ரானந்தன் பந்த். ஆப்கா ஜன்ம ஹிமாலயக்கே பாஸ் அல்மோடா மே சன் 1900 மே ஹுவா. அவர் வந்து அவர் எங்கே பிறந்தார்னா, ஹிமாலய பக்கத்தில் அல்மோடா அப்படின்ற இடத்துல வந்து 1900 ஆண்டு பிறந்தார். கவீந்திர ரவீந்திர கே சாத் ரெஹனேசே உன்கோ நவீன் பிரேரணா மிலி. கவிஞர்களுக்கு கவிதைகளுக்கெல்லாம் இந்திரனான ரவீந்திரநாத் டாகூரோட வந்து அவர் வந்து இருந்ததால் உன்கோ நவீன் பிரேரணா, அவருக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு புதுமையான ஒரு உந்துதல் வந்து கிடைக்க பெற்றது. ஆப் மகாத்மா காந்தி சே காந்தி சே பி பிரேரித்து ஹுயே, அவர் வந்து மகாத்மா காந்திஜி அவர்களாலும் கூட ஈர்க்கப்பட்டார், இன்ஸ்பயர் ஆனார். இஸ் கவிதாமே கவி சந்தேஷ் தேத்தே ஹேக்கி ஜீவன்மே சுக்கு அவுர் துக்கு தோனோ கா மிஸ்ரன் ரெஹனாகே. இந்த கவிதையில் வந்து கவிஞர் சந்தேஷ் தேத்தேஹே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார், ஒரு செய்தியை வழங்குகிறார். கி என்னென்னா, ஜீவன்மே சுக்கு அவுர் துக்கு, வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம், தோனோங்கா மிஸ்ரன் ரெஹனாகை, வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் அப்படின்றது இரண்டுமே மிஸ்ரன் ரெஹனாகை கலந்து தான் இருக்கும். சந்தோஷமாக மட்டும்தான் நம்ம லைஃப் போகணும் அப்படின்றது வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது. எல்லாரோட லைஃப்லேயும் வந்து சுகம் மற்றும் துக்கம் இரண்டுமே வந்து கலந்து தான் இருக்கும். தோனோங்கே ரெஹனே சேஹி ஜீவன் பரிபூர்ண பந்தாகை. தோனோங்கே ரெஹனே சே, அந்த இரண்டையும் சேர்த்து அதோடு நம்ம வாழும்போது தான் ஜீவன் பரிபூர்ண பந்தாக, அப்போ தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு முழுமையான விஷயமாக இருக்கிறது. ஒரு ஒரு சமயம் வந்து ஃபுல்லாக கஷ்டத்துலேயே இருக்குது நம்ம லைஃப் அப்படின்னா, அதன் பிறகு வந்து நம்ம லைஃப் வந்து சந்தோஷமாக மாறும். ஸோ இப்போ அதே வந்து நம்ம ஜாலியாகவே இருக்கோம், நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வர அந்த கஷ்டங்களே நம்ம லீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து ரெண்டையுமே வந்து கலந்து இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை. ஆப் சன் 1977 மே ஸ்வர்க் சித்தாரே, அவர் 1977 ஆண்டு இயற்கையினால் அதாவது சொர்க்கத்தை அடைந்தார். பாவ் இஸ் கவிதாமே கவி கெஹ்தே ஹே கி மாணவ் ஜீவன் மே சுக்கு அவுர் துக்கு கா மிஸ்ரன் ஹோனா சாகியே. இந்த கவிதையில மூலமாக கவிஞர் கூறுகின்றார் கி என்னன்னா, மனித வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் அதனுடைய கலவையாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது முன்னாடி நம்ம சொன்னோம்ல, அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றது சுகம் மற்றும் துக்கம், இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான். சம்சார்மே சதா சுக்கு பி ரெஹனா நகிஹை அவர் சதா துக்கு பி நகி ரெஹனாகை. சம்சார்மே இந்த உலகத்தில் வந்து சதா சுக்கு பி, எப்போவுமே வந்து சுகத்தோட இன்பத்தோடையும் இருக்கவும் முடியாது, ரெஹனா நகிஹை இருக்க முடியாது. அதே போல் சதா துக்கு பி நகி ரெஹனா, அதே போல் துக்கத்தோடையும் எப்பவும் இருக்க முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ பெரியவங்களாம் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை, ஃப்யூச்சரில் வந்து உன் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சுகம் துக்கம் ரெண்டுமே வந்து கலந்துருக்கிறது தான் லைஃபு. ஒரு விஷயம் மட்டுமே நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது, ரெண்டுமே வந்து கலந்து தான் இருக்கும். மனுஷியக்கே ஜீவன்மே சுக்கு அவர் துக்கு தோணும் கா சமான் அம்ஷு ஹோனா ஜரூரிஹே. மனிதன் வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சுகம் மற்றும் துக்கம், இன்பம் துன்பம் இரண்டையுமே வந்து சமான் அம்ஷு, இரண்டையுமே ஒரே போல தான், ஒரே போல தான் அவன் பார்க்க வேண்டும், ஒரே போல தான் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும், ஒரே போல தான் அவன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கட்டாயமாக அவன் அப்படி தான் எடுத்துக்கணும். சந்தோஷமாக இருக்கும்போது
இன்பம் ஏற்படும் போது ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும், துக்கம் ஏற்படும் போது என்னடா அப்படின்றதும் இல்லாம ரெண்டையும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ இதனுடைய சாராம்சம் பார்க்கலாம். சுக்கு துக்கு கவிதாக்கா சாராம்சம் லிக்கியே, கவி பரிஷ. நம்ம முன்னாடி அந்த பேரால வந்தது இல்லையா, அதே தான். இப்போ இதனுடைய விளக்கங்களை பார்க்கலாம். கவி அவர் கவிதா. இஸ் கவிதாக்கே கவி சுமித்ரானந்தன் பந்த். இந்த கவிதையினுடைய கவிஞர் சுமித்ரானந்தன் பந்த். ஆப்கா ஜன்ம ஹிமாலயக்கே பாஸ் அல்மோடா மே சன் 1900 மே ஹுவா. அவர் வந்து அவர் எங்கே பிறந்தார்னா ஹிமாலய பக்கத்தில் அல்மோடா அப்படின்ற இடத்துல வந்து 1900 ஆண்டு பிறந்தார். கவீந்திர ரவீந்திர கே சாத் ரெஹனேசே உன்கோ நவீன் பிரேரணா மிலி. கவிஞர்களுக்கு கவிதைகளுக்கு எல்லாம் இந்திரனான ரவீந்திரநாத் டாகூரோட வந்து அவர் வந்து இருந்ததால் உன்கோ நவீன் பிரேரணா, அவருக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு புதுமையான ஒரு உந்துதல் வந்து கிடைக்க பெற்றது. ஆப் மகாத்மா காந்தி சே பி பிரேரித்து ஹுயே. அவர் வந்து மகாத்மா காந்திஜி அவர்களாலும் கூட ஈர்க்கப்பட்டார், இன்ஸ்பயர் ஆனார். இஸ் கவிதாமே கவி சந்தேஷ் தேத்தே ஹை கி ஜீவன்மே சுக்கு அவுர் துக்கு தோனோ கா மிஸ்ரன் ரெஹனாகே. இந்த கவிதையில் வந்து கவிஞர் சந்தேஷ் தேத்தேகே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார், ஒரு செய்தியை வழங்குகிறார். கி என்னன்னா ஜீவன்மே சுக்கு அவுர் துக்கு, வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் தோனோ கா மிஸ்ரன் ரெஹனாகை, வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் அப்படின்றது இரண்டுமே மிஸ்ரன் ரெஹனாகை கலந்து தான் இருக்கும். சந்தோஷமாக மட்டும்தான் நம்ம லைஃப் போகணும் அப்படின்றது வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது. எல்லாரோட லைஃப்லேயும் வந்து சுகம் மற்றும் துக்கம் இரண்டுமே வந்து கலந்து தான் இருக்கும். தோனோங்கே ரெஹனே சேஹி ஜீவன் பரிபூர்ண பந்தாகை. தோனோங்கே ரெஹனே சே அந்த இரண்டையும் சேர்த்து அதோடு நம்ம வாழும்போது தான் ஜீவன் பரிபூர்ண பந்தாகை. அப்போ தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு முழுமையான விஷயமாக இருக்கிறது. ஒரு ஒரு சமயம் வந்து ஃபுல்லாக கஷ்டத்துலேயே இருக்குது நம்ம லைஃப் அப்படின்னா அதன் பிறகு வந்து நம்ம லைஃப் வந்து சந்தோஷமாக மாறும். ஸோ இப்போ அதே வந்து நம்ம ஜாலியாகவே இருக்கோம், நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர அந்த கஷ்டங்களையும் நம்ம லீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து ரெண்டையுமே வந்து கலந்து இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை. ஆப் சன் 1977 மே ஸ்வர்க் சித்தாரே, அவர் 1977 ஆண்டு இயற்கையினால் அதாவது சொர்க்கத்தை அடைந்தார். சாராம்ச் இஸ் கவிதாமே கவி பந்த் கெஹ்தே ஹே கி ஜீவன்மே சுக்கு அவுர் துக்கு தோனோ கா மிஸ்ரன் ஹோனா சாகியே. இந்த கவிதையில் கவிஞர் பந்த் அவர்கள் வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் இரண்டினுடைய கலவை, துக்கு தோனோ கா மிஸ்ரன் ஹோனா சாகியே, இரண்டினுடைய கலவையாகத்தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றது இருக்க வேண்டும், அப்படி தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது. எப்பவுமே சந்தோஷமாகவோ இல்லை எப்பவுமே கவலையாகவோ அப்படி இருக்காது. முஜே சதா கேலியே சுக்கு நகின் சாகியே, சதா கேலியே துக்கு பி நகின் சாகியே. நம்ம வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமாகவும் இருக்கிறது அப்படின்றது, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அதே தான் திரும்ப வந்து இப்படி சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஒரே மாதிரி சந்தோஷமாக மட்டுமே லைஃப் போயிடாது, இல்லை துக்கமாக மட்டுமே லைஃப் போயிடாது, ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் இருக்கும். சுக்கு அவர் துக்குக்கே ஆங்க் மிச்சௌளி கேள்ஹி ஜீவன்கோ ஆனந்தமய பணாத்தாக. அதாவது சுக்கு அவர் துக்குக்கே ஆங்க் மிச்சௌளி அப்படின்னா கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சுகம் மற்றும் துக்கம் இந்த ரெண்டினுடைய கண்ணாமூச்சி விளையாட்டு, கேள் அப்படின்னா விளையாட்டு. அதனால தான் வந்து ஜீவனுக்கும் ஆனந்தமய பணாத்தாகை, வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒருத்தங்க வந்து சந்தோஷமாகவே இருக்கு அவங்க லைஃப்பு, எந்த கஷ்டமும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா என்னடா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இஃப் சப்போஸ் நம்ம வந்து ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்ற அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து ரொம்ப அளப்பரியதாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விஷயம் அதை வந்து நம்ம வாயால் வந்து வெளிப்படுத்த முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதை வந்து நம்ம உணரணும். ஸோ துக்கமாக இருந்தாலும் அதே தான், எப்பவுமே வாழ்க்கை துக்கமாகவே இருக்குன்னா வாழ்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த துக்கம் முடிஞ்சு வரக்கூடிய சந்தோஷமும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த ரெண்டு விஷயங்களினுடைய கண்ணாமூச்சி விளையாட்டுனால தான் வந்து வாழ்க்கையே வந்து ஆனந்தமய பணாத்தாக, அப்படி இருந்தால் தான் வந்து வாழ்க்கையே வந்து ரொம்ப சந்தோஷமானதாக ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கும். சுக்கு அவர் துக்குக்கா மிலன் மதுர் ஹோனா சாகியே தபி ஜீவன் பரிபூர்ண ஹோத்தாகை. சுகம் இன்பம் துன்பம், சுகம் துக்கம் இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டினுடைய அந்த
ஒரு இனிமையான அந்த விஷயங்கள் வந்து ரெண்டுமே வந்து கலந்திருக்கணும். அப்போ தான் வந்து ஜீவன் பரிபூர்ண ஹோத்தாகை, அப்போ தான் வாழ்க்கை அப்படின்றது முழுமையானதாக இருக்கும். ஜிஸ் பிரகார் மேகமே ஓஜல் ஹோக்கர் பாகர் நிக்கல்னே வாலே சாந்த் அதிக் சந்தூர் திக்காத்தாகை அவர் சாந்தினிக்கே உஜாலேமே சிப்புக்கர் நிக்கல்னே வாலே மேக் அதிக் ஆகர்ஷக் ரஹ்தாகை உசி தர துக் அவர் சுக்கு கே கேல் சே ஜீவன் அதிக் ஆகர்ஷக் பன் சக்தாகை. அதாவது ஜிஸ் பிரகார் மேகமே ஓஜல் ஹோக்கர், ஓஜல்னால் மறைந்து, இப்போ எப்படின்னா ஒரு நிலவு அப்படின்றது வந்து அந்த மேகத்துக்கு பின்னாடி இருந்து மேகம் வந்து மறைச்சிருதுன்னு வைங்க, நிலவை வந்து மேகம் மறைத்து விடுது அப்படின்னா அந்த மேகத்தை வந்து மெதுமெதுவாக விலகி அந்த நிலா வெளியே வரும்போது யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி டைமில் மேகம் மெதுமெதுவாக விளங்கி அந்த நிலா வந்து வெளியே வரும்போது அதனுடைய அழகு எப்படி இருக்கும், அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மெதுமெதுவாக அந்த மேகம் வந்து அந்த மேகத்திலிருந்து விலகி நிலவு வந்து வெளியே வரும்போது அழகாக இருக்கும். அதே போல தான் அந்த நிலவுக்கு பின்னாடி இருந்து வர மேகமும் அது மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இது எதுக்கு வந்து இதோட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கஷ்டம், இப்போ மேகன்றது ஒரு கஷ்டமாக வச்சுக்கோங்க, அதாவது கஷ்டம் கிடையாது, நம்ம லைஃப்பை வந்து அதோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது, இப்போ ஒரு கஷ்டத்திலிருந்து நம்ம மெதுமெதுவாக அதிலிருந்து விலகி நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு சந்தோஷத்தை நோக்கி நகர்ந்து அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கும்போது அது வந்து எவ்வளோ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். ஸோ வந்து அந்த மேகத்திலிருந்து விலகி வர்ற நிலாவினுடைய அழகு எப்படி இருக்குமோ அதிக் சுந்தர் திக்தாகை, ரொம்ப அழகாக ரொம்ப நார்மலாக நம்ம நிலவை எடுத்தோன்னே நிலவை பார்க்குறத விட அந்த மேகத்திலிருந்து மறைந்து வெளியே மெதுமெதுவாக வந்து வெளியே வந்து பார்க்கக்கூடிய அந்த நிலவினுடைய அழகு வந்து இன்னும் ரொம்ப அழகானதாக இருக்கும். அதே போல தான் இந்த நிலவொளியினுடைய அந்த நிலவொளியில் வந்து இருந்து மறைந்து வெளியே வருகின்ற அந்த மேகத்தினுடைய அழகும், ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில் ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். உசி தர துக்கு அவுர் சுக்குக்கே கேல் சே ஜீவன் அதிக் ஆகர்ஷக் பன் சக்தாகை. ஸோ அதே போல தான் இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் துக்கம் மற்றும் சுகம், இன்பம் துன்பம் இது ரெண்டனுடைய விளையாட்டும் கலந்து இருக்கும்போது தான் வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப அதிக் ஆகர்ஷக், ரொம்ப வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமானதாகவும், என்ன ஒரே மாதிரியே போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி சங்கடம் இருந்தாலும் சரி சந்தோஷம் இருந்தாலும் சரி ரெண்டுமே என்னடா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகானதாக அது ஆகும். ஹே பகவான் ஏ சம்சார் அதிக் துக்கு சேபி பீடித் ந ஹோ. ஹே கடவுளே, இந்த உலகம் வந்து அதிக துக்கத்தால் பீடிக்காமல் இருப்பதாக நீ பார்த்து கொள்வாயாக, அந்த மாதிரி இருக்கட்டும், ரொம்ப அதிகமான துக்கத்தில் பீடிக்க வேண்டாம். அதிக் சுக்குக்கே காரன் ஆலசிப்பன் கி பீடாக்கா ஷிகார் ந ஹோ. அதே போல் எப்படி வந்து ரொம்ப ஒரு துக்கத்தால் வந்து இந்த உலகம் இருக்காமல் நீ பார்த்து கொள்ளணுமோ அதே போல் அதிக் சுக்குக்கே காரன் ரொம்ப சந்தோஷத்தின் காரணமாக ஆல்சிப்பன் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் அந்த லேசினஸ் அதெல்லாம் பீடிக்காமல் இந்த உலகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் பீடிக்காமல் இருக்க வேண்டும். ஜீவன்மே சுக்கு அவுர் துக்கு சகி அனுபாத்மே பண்ட் ஜானா சாகியே. இந்த உலகத்தில் சுகம் மற்றும் துக்கம் இது ரெண்டினுடைய அந்த ரேஷியோ அதனுடைய அந்த விகிதங்கள் வந்து சமமான பங்காக சமமான விகிதமாக ரெண்டுமே சரிசமமானதாக இருக்க வேண்டும். சாம்சாரிக் ஜீவன்மே அவிருத் துக் யா சுக்கு தோனோ தர்த் தேத்தேகே. இந்த உலகத்தில் வந்து அவிரத் அப்படின்னா தொடர்ச்சியான துக்கம் மற்றும் சுகம் இரண்டுமே வந்து தர்து தேத்தேகே, அது வந்து அந்த மாதிரி ரெண்டுமே வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஜிஸ் தர தின் அவுர் ராத் பதல் பதல்கர் ஆத்தேகே உசி பிரகார் சுக்கு அவுர் துக்கு ஜீவன்மே ஆனா சாகியே. ஜிஸ் தர எப்படி வந்து முதல்ல வந்து நிலவொளியை அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்களோ அதே போல் எப்படி வந்து தின் அவுர் ராத் இரவு பகல் இரண்டும் வந்து பதல் பதல்கர் மாறி மாறி ஆத்தேகே வருகிறதோ உசி பிரகார் அதுபோல
சுக்கம் சுகம் மற்றும் துக்கம் இரண்டுமே வந்து வாழ்க்கையில மாறி மாறி வர வேண்டும். ஆனா சாகியே இன்மே ஜீவன் சோக்கர் உட்டுக்கர் விபின்ன அனுபவ் பிராப்த் கரே. இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து சோக்கர் உட்டுக்கர் அப்படின்னா விழுந்து எழுந்து தூக்கத்துல நம்ம இப்போ உறங்கி மறுபடியும் விழித்து எழுவது அந்த மாதிரி பகல் இரவு அப்படின்னு சொல்றாங்களோ அதே போல வாழ்க்கையில இந்த சுகத்துல நாம வந்து சந்தோஷமா இருக்கிறதும் அதனால எழுவதும் துக்கத்தினால வீழ்வதும் மறுபடியும் எழுவதும் இந்த மாதிரியாக இரண்டு அனுபவங்களையும் பெற வேண்டும். உஷா அவுர் சாயங்கால் கா மிலன் அத்தியந்த் சுந்தர் ரெஹ்தாகை. அந்த சூரிய ஒளி வந்து அந்த சாயங்கால நேரத்துல அந்த இரண்டு விஷயங்களும் கலந்து இருக்கும்போது அது வந்து ரொம்பவும் அழகானதாக அத்தியந்த் சுந்தர் ரொம்பவும் அழகானதாக இருக்கும். விரஹ் அவுர் மிலன் ஜீவன் கோ ஆகர்ஷக் பனாத்தேகே. விரஹ் அவுர் மிலன் அப்படின்னா விரகுனா விரக வேதனை, அதாவது பிரிந்திருத்தல், பிரிந்திருத்தினால் ஏற்படக்கூடிய துயரம். அப்புறம் மிலன் அப்படின்னா சேர்தல், அதாவது இப்போ காதலங்காதலி சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், பிரிந்திருக்கும் போது ஒரு ஏற்படக்கூடிய அந்த வழி, அப்புறம் சேரும்போது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம், இது ரெண்டுமே தான் வாழ்க்கையை இன்பமயமானதாக வாழ்க்கையை வந்து ஒரு ஈடுபாடுள்ளதாக ஆக்கும். ஹர்ஷவுர் ஆசூங்கே மிஸ்ரன் ஜீவன் கோ சார்த்தக்கு பனாத்தேகே. ஹர்ஷ சந்தோஷம், ஹர்ஷ் அப்படின்னா சந்தோஷம், ஆசும் அப்படின்னா கண்ணீர், இரண்டினுடைய கலவை தான் வந்து ஜீவன் கோ சார்த்தக் அதுதான் வந்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிறது. இசை தரக் சுக்கு அவர் துக்குக்கா மிஸ்ரன் மாணவுக்கோ பரிபூர்ண பனாத்தாக. இந்த விதத்தில் சுகம் மற்றும் துக்கம் இந்த ரெண்டினுடைய மிஸ்ரன் இந்த ரெண்டினுடைய கலவை தான் மனிதனை வந்து பரிபூர்ணதாக ஆக்குகிறது அவனுடைய வாழ்க்கையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சுக்கு துக்கு அப்படின்ற இந்த கவிதையினுடைய அபியாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ராஷ்டிரபாஷா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.